உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். யார் பாசே? நூறு ஐஸ்ரா என் செல்லத்துக்கு. யாரு? திவ்சு ரம்சுமா? திவ்சு ரம்சு எனக்கு என்ன செல்லமாடா? இல்ல, கடைசி அவங்களை பத்தி பேசினீங்க? அவளுகளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா யாருக்காக பேசிக்கிட்டு இருந்தேன்? நம்ம ஜில்லி தானா? எது? சில்பா அண்ணின்னு சொல்ல வந்தேன். அந்த பயம் இருக்கணும். போன் ஆன் பண்ணு பாசே, ஸ்பீக்கர் போடு பாசே, நம்ம அப்படி ஜாலியா பேசிட்டு இருப்போம். என்ன கீழே தேடிக்கிட்டு இருக்க? அடிச்ச அடியில கடவு பழு கீழே விழுந்த மாதிரி இருக்கு, அதை தேடிட்டு இருக்கேன். ஏண்டா விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு, இது என்ன ரேடியோ நிகழ்ச்சியா? அண்ணி பாஸுக்கு போன் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நீ என்னடா பண்ணிருக்கணும்? அழகன் படத்துல மம்முட்டியும் பானுப்ரியாவும் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் அப்படின்னு விடிய விடிய பேசிக்கிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் அண்ணியும் பேசி சந்தோஷமா கிளிகிளிப்பா இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரூம் விட்டு உடனே போயிருக்கணுமா இல்லையா? அப்படி நீ போயிருந்தனா அரக்கால் டவுசர் போட்ட பெரிய மனுஷன்னு உன்னை நான் பெருமையா நினைச்சிருந்திருப்பேன். அத விட்டுட்டு உன்னே என் மேல நீ அப்புறம் கோவப்படலாம். முதல்ல போன் ஆன் பண்ணுங்க பாசே. அண்ணி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்காங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை இருக்க போகுது. லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. டேய் நீ வேற ஏன்டா ஏதோ பீதியை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க? ஹலோ, என்ன அழகு, தூங்கிட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லங்க. ஏன் செல்பா, எதுவும் பிரச்சனையா? அங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இந்த அர்த்த ராத்திரில போன் பண்ணிருக்கீங்களே, ஏதோ பிரச்சனையோன்னு பயந்துட்டேங்க. ஏன் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு போன் பண்ணனும்னா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாதான் பேசணுமா என்ன? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லங்க. என் செல்பா செல்லம் எனக்கு பிரச்சனைனாலும் போன் பண்ணலாம், பிரச்சனை இல்லைனாலும் போன் பண்ணலாங்க. வாய புலந்து பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஹலோ ஹலோ, ஹலோ சொல்லுங்க செல்லு செல்லம். இல்ல பேச்சே காணுமேனு பார்த்தேன். நீங்க காலம் பூரா பேசிக்கிட்டே இருக்கணும், அதனா கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதான் என் ஆசை. அப்படியா? ஆமா சில்லு. இனிமே நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு? நீங்க தான் இன்னைக்கு என் வாயவே அடைக்க வச்சிட்டீங்களே. என்ன சொல்ற? இல்ல பால் கூட விஷயத்துல நிறைய குழப்பமும் டென்ஷனும் ஆச்சா, எனக்கு பயமே வந்துருச்சு. ஆனா அந்த பயத்தை போக்குனது யார் தெரியுமா? யாரு? நீங்க தான். நானா? ஆமா அழகு. ஷில்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க கல்யாணத்துக்கு யாரும் இடைஞ்சலா இருக்காதீங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அது எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையும் நிம்மதியும் கொடுத்துச்சு தெரியுமா? அப்படியா? அந்த நிமிஷம் நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்கன்னு. என்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நானா உங்களுக்கு உயிர், கரெக்டா? இல்லங்க. இல்லையா? உயிர் என்னங்க உயிர், அது எப்ப என்ன விட்டு போகும்னு எனக்கே தெரியாது. ஆனா நீங்க எப்பவுமே என்ன விட்டு போயிடக்கூடாதுங்க. நீங்க போயிட்டீங்கன்னா உண்மையிலே நான் செத்துருவேங்க. எனக்கும் அப்படிதான். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அழகு. இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ் அழகு. நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஏன்? நானும் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஓகே, மார்னிங் பார்க்கலாம். சரி சில்பா. மிஸ் யூ அழகு. ஹ்ம்
நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு மிஸ்யூன்னு என்னமோ சொல்லிவிட்டு போனை கட் பண்ணிட்டாங்களே. ஆமா, மிஸ்யூனா என்னடா? அபி, அதுக்குள்ள தூங்கிட்டியா? ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம. சின்னையா எதுக்கு இப்ப போன் பண்றாரு? ஏதாவது பிரச்சனையா? சின்னையா, என்னாச்சு சின்னையா? இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல ஈஸ்வரி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சின்னையா? ஒரு சந்தேகம் ஈஸ்வரி. என்ன சின்னையா? நீங்க டியூஷன்ல இருக்கிறப்போ படிப்புல ஏதாவது சந்தேகம் கேளுங்கன்னா திருவிழால காணாம போன பிள்ளையாட்டம் திரு திருன்னு முழிக்கிறீங்க. இப்ப என்னடானா நைட்டு போன் பண்ணி சந்தேகம் கேக்குறீங்க. என்ன சந்தேகம் உங்களுக்கு? என் பேரு வெறும் ஈஸ்வரியா இல்ல? உன் பேரு தான் வெறும் ஈஸ்வரி இல்ல, முண்ட கண்ணி ஈஸ்வரின்னு எனக்கு நல்லா தெரியுமே. அப்புறம் வேற என்ன சந்தேகம் உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் மேடம் கிட்ட கேளுங்க, இல்லனா ஷில்பா கிட்ட கேளுங்க. ஐயோ, இங்க பாரு, இது என் அம்மா கிட்ட கேக்குற விஷயமா இருந்திருந்தா இந்நேரம் என் அம்மா ரூம் கதவை அப்படின்னு தட்டி அவங்க தூக்கத்தை நான் கெடுத்துருக்க மாட்டேனா? அப்படின்னா ஷில்பா கிட்ட? அம்மா தாயே, அவகிட்ட எல்லாம் கேட்க முடியாது. ஏன் அம்மா? இந்த சந்தேகத்தை கிளப்பி விட்டதே அவதான். அவகிட்ட போய் நான் எப்படி கேட்க முடியும்? அப்படியா? என்ன நொப்படியா? இப்ப உன்னால என் சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியுமா முடியாதா? கோச்சுக்காதீங்க சின்னையா, சந்தேகத்தை சொல்லுங்க, முயற்சி பண்ணி பாக்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. மிஸ் ஈஸ்வரி, ஈஸ்வரி மிஸ்ஸு. மிஸ்ஸுவா? ஆமா. ஓ, மிஸ் யூவா? ஆமாமா, மிஸ் யூ. மிஸ் யூ ஈஸ்வரி. ஈஸ்வரி, ஈஸ்வரி, நான் சொன்னது உன் காதல விழுந்துச்சுல. என்ன சொன்னீங்க சின்னையா? மிஸ் யூ, மிஸ் யூ. என்ன சின்னையா நீங்க? மிஸ் யூனா என்னன்னு தெரிஞ்சுதான் என்கிட்ட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? அட நீ வேற, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இப்ப உன்கிட்ட சொன்னேன். ஆமா, மிஸ் யூனா என்ன அர்த்தம்? என்ன ஈஸ்வரி? ஒன்னும் இல்ல சின்னையா. என்ன, உனக்கே அதுக்கு அர்த்தம் தெரியாதா? இத உங்ககிட்ட யார் சொன்னா? ஷில்பா தான் என்கிட்ட இப்ப போன் பண்ணி பேசிக்கிறந்தாளா. போனை வைக்கிறப்ப மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டா.